வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மயிலாடுதுறை கடற்பகுதியில் புத்தர் தப்பம் ஒன்று கடலில் மிதந்து வருவதை கண்டுபிடித்து கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் அதனை வெளியே இழுத்து அதிகாரிகளிடம் தகவலை பரிமாறியிருக்கிறார்கள். இந்த புத்தர் தப்பம் இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்டதா அல்லது சீனாவில் இருந்து அனுப்பப்பட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இந்த புத்த தெப்பத்தை குறித்த ஆய்வுகளை இலங்கை அரசு எடுத்திருக்கிறது, அது இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவம் எடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த புத்த தெப்பத்தை வைத்து சில சர்ச்சையான கருத்துகளும் வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. ஆனால் அந்த கருத்துகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. அம்மாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவில் இருந்து வந்த அந்த உளவு கப்பல் நின்றுவிட்டு சென்ற பின்பு பல நகர்வுகள் இந்தியாவின் பாதுகாப்புகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய விடயங்களாக தொடர்ச்சியாக இலங்கை கடற்கரை பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது இந்த புத்த தெப்பம் யார் அதனை அனுப்பி வைத்தார்கள் என்கின்ற விடயம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அது எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது என்கின்ற ஒரு பீதியையும் அது எழுப்புகிறது. அது அனுப்பி வைக்கப்பட்டதின் பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா அல்லது உளவு பார்க்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது அதில் பொருத்தப்பட்டு அனுப்பப்பட்டு இருக்கிறதா போன்ற கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாகவே தற்பொழுது உள்ள சூழல், அது தொடர்ச்சியாகவே இந்திய கடற்படைகளை மைய கடல் பகுதிகளை மையப்படுத்திய பகுதிகளில் ஒரு மர்ம பொருட்கள் அடிக்கடி தோன்றுவதும் அதன் பின்பு அவைகள் அதை குறித்த சர்ச்சைகள் அடங்கி போவதும் வாடிக்கையாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கிளம்பியிருக்கக்கூடிய புத்த தெப்பங்கூட அதனை ஒரு அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்குமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடுகளும் எழும்பிக் கொண்டு இருப்பதாக ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொரு செய்திகள் தவறுதலாக அனுப்பப்பட்ட புத்த தெப்பம் மயிலாடுதுறையில் கடற்கரையில் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்ற கருத்துகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன. தற்பொழுது இவைகளை குறித்த ஆய்வுகள் முடுக்கிவிடப்பட்டு கொண்டு இருந்தால் கூட இவைகள் எந்த விதமான களத்தை நோக்கி முன்னேறும் என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்த சூழலில் இலங்கையில் இப்பொழுது தமிழர்களுடைய விடயங்களை குறித்த பேச்சு களங்கள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த வேகம் கட்டுவதற்கு பின்னணியில் வேறு என்ன காரணங்கள் இருக்கிறது என்று பலர் மாய்ந்து மாய்ந்து எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ஐநா மன்றத்தில் எழும்பியிருக்கக்கூடிய அழுத்தங்களை விளக்குவதற்கான ஒரு களமாகத்தான் தமிழர்களுடைய விடிவை குறித்து ஆட்சியாளர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற தகவல் ஒருபுறம் எடுத்து வைக்கப்படுகிறது. மறுபுறம் தன்னை ஒரு இலங்கையின் பாதுகாவலராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் வருகின்ற தேர்தல்களில் தனக்கான வாக்கு வங்கிகள் ஒரு பெருக வேண்டும் என்கின்ற களத்திலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ராஜதந்திர விளையாட்டு இது என்று சொல்கிறார்கள். இப்படி பலவிதமான கருத்துகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில்தான் இந்தியாவை மையப்படுத்தி இதுபோன்ற மர்ம பொருட்களின் சில விடயங்கள் பரபரப்பையும் கூட்டிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இலங்கை யாருடைய மண், இலங்கையில் தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு ஏன் கொடுக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளை எழுப்புவதற்கு சிங்கள தலைவர்களும் களங்களை அமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே நினைப்பது போல மிக இலகுவாக தமிழர்களுக்கான இனப்பிரச்சினைக்கு தீர்வை எழுதிவிட முடியுமா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அந்த கேள்விகள் அதற்கான பதிலை தருவதற்கு சற்று தடுமாறத்தான் செய்கின்றன. 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டு இருந்தன. இறுதிக்கட்ட போர் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது தமிழர்களிடம் ஒரு நம்பிக்கை விதைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் குதித்தெழுந்து விட்டன. எனவே உங்களுக்கான விடிவு அல்லது இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கான களம் அமையும் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டன. இதை ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ்ச் சொந்தங்களும் அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்களும் நம்பிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுதுதான் அரசியல் எந்த விதமான முகமாற்று வித்தைகளையும் கையில் எடுக்கும் என்கின்ற பதிவுகள் நமக்கு தெரிய ஆரம்பித்தது. அதுவரை விடுதலை புலி இயக்கத்தையோ அல்லது ஈழ போராட்டங்களையோ மையப்படுத்தி த
தங்களுடைய வாக்கு வங்கிகளை பெருக்கிக் கொண்டிருந்த பெரும்பாலான தமிழ் கட்சிகள் இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த சூழலில் அவர்கள் போராட்டங்கள் தமிழகத்தில் எழும்பிய போராட்டங்களை ஒடுக்குவதற்கான களங்களைத்தான் கையில் எடுத்தார்கள். காவல்துறை மற்றும் பலர் அரசு சார்பில் இருந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. முத்துக்குமார் போன்றவர்கள் கொளுத்திய அந்த நெருப்பு தீகள் ஒன்றுமே பற்ற முடியாத ஒரு சூழலை அது ஏற்படுத்திவிட்டு அமைதியானது. அதன் பின்பு ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகிறோம் என்று மேடைகளில் குக்கரித்து கொண்டிருந்த தலைவர்கள் ஈழத்தை குறித்தோ அல்லது ஈழம் சார்ந்த பதிவுகளை குறித்தோ பதிவிடுவதை தவிர்த்து விட்டார்கள். சில கட்சி கூட்டங்களில் ஈழம் என்கின்ற வார்த்தைகள் எழுதியிருந்த பதாகைகள் மறைக்கப்பட்ட வரலாறும் உண்டு. ஈழத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதாக மார்பு தட்டி கொண்டிருந்த சில தலைவர்கள் அந்த ஈழ விடயங்களை குறித்து பேசுவதற்கோ அல்லது ஈழத்தில் தங்களுடைய ஈழ சார்புடைய களங்களில் தீவிரமாக இருக்கக்கூடிய தொண்டர்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. மேதகு பிரபாகரன் அவர்களை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து சந்தித்துவிட்டு சென்றவர்கள் கூட அதன் பின்பு தங்கள் கட்சியை நாங்கள் ஈழத்திற்கும் ஈழ சகோதரர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறோம் என்று அறிவித்தவர்கள் கூட இந்த இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் அத்தனை பேருமே களத்தை மாற்றி கொண்டார்கள் என்பதுதான் ஒரு துயரமான செய்தி. அன்றைய சூழலில் இந்தியாவின் சிறப்பு பிரதிநிதியாக உலா வந்து கொண்டிருந்த நாராயணன், சிவசங்கரன் மேனன் போன்றவர்கள் மலையாள மண்ணை சார்ந்தவர்கள் என்கின்ற பொழுது என் மக்களை அழிப்பதற்கு மலையாளத்தை சார்ந்த நீங்களே முனைப்பு காட்ட வேண்டும் என்று எதிர்த்து கேட்க வேண்டிய களத்தை கையில் எடுக்க வேண்டிய தமிழக கட்சிகள் அமைதியான ஒரு களத்தை தான் கையில் எடுத்தன. இப்பொழுது கூட தமிழர்கள் விடயத்தில் அவர்களுக்கு அதிகார பகிர்வு கிடைப்பதற்கான களங்களை நோக்கி இலங்கை மண்ணில் பல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்ற பொழுது அவைகள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற துடிப்பு ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த அரசியல் சூழ்ச்சிகள் வேறு என்ன கோணங்களில் அவைகளை முறியடித்து விடுமோ என்கின்ற பயமும் இருக்கத்தான் செய்கின்றன. தற்பொழுது இந்தியாவை மையப்படுத்தி தான் ஈழத்தமிழர்களுக்கான விடுவு என்கின்ற களங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாட்டை சிங்களர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் சொல்கின்றன. அதனால்தான் இப்பொழுது 13வது சட்டத்திருத்தத்தை குறித்த கருத்துகள் மீண்டும் வலுவடைவதற்கான ஒரு களத்தை இப்பொழுது இலங்கை மண்ணில் எடுக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே இலங்கையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படுவதற்கான களம் முடிகின்ற வரையில் நாம் மடியில் நெருப்பை கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். காரணம், உலக அரசியலும் அதாவது இலங்கை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலும் பல கோமாளி கூத்துகளை அரங்கேற்றும். இப்படித்தான் பலமுறை தமிழர்களுடைய விடயங்களில் கோமாளி கூத்துகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. இவ்வரையும் அதுபோன்ற ஒரு கோமாளி கூத்து அரங்கேற்றப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற துடிப்பு பலர் மனங்களில் இருக்கிறது. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் அது சிங்களர்கள் தமிழர்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கான களங்களை அவர்கள் கையில் எடுப்பார்களா என்கின்ற பயமும் நம் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் ஒரு தெளிவான பதிவை நான் வைக்க விரும்புகிறேன். தமிழர்களுடைய பூமி தான் இலங்கை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே இது தமிழர்கள் இங்கு வந்தேறினார்கள் என்கின்ற ஒரு சில கருத்துகள் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. உலகம் இரண்டு கண்டங்களாகத்தான் பல கோடி நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது. அப்படி இருந்த கண்டங்களில் இலங்கை இந்தியாவோடு இணைந்திருந்திருக்கிறது. அப்படி இந்தியாவோடு இணைந்திருந்த இலங்கையில் முதன் முதலாக வேட்டை தொழில் தான் அங்கு பிரதானமாக இருந்திருக்கிறது. அந்த வேட்டை தொழிலை செய்த வேடவர்கள், நாகர்கள் போன்றவர்கள் தமிழர்கள் என்பதுதான் பதிவு. சுமார் 35,000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வேட்டை நடைபெற்றதற்கான களமும் அந்த வேட்டைக்கான கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடியதை ஆய்வாளர்கள் உறுதி செய்கிறார்கள். எனவே இது தமிழர்களுடைய பூமி. இந்த தமிழர்களுடைய பூமியில் தங்களுக்காக சம உரிமை கேட்பதற்கு அல்லது தங்களுக்கான அதிகார பகிர்வை கேட்பதற்கு தமிழர்கள் போராடுவதும் அதற்கு எதிரான களத்தில் அரசியல் களங்கள் காய்களை நகர்த்துவதும் ஒரு வேதனையான பதிவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. இம்முறை அவைகள் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எம்போன்றவர்களுடைய கோரிக்கை. இறையும் இயற்கையும் அதை செய்யும் என்று நம்புகின்றோம். நன்றியுடன் இன்பார்.